கே வினோத்குமார் வழங்கும் எஸ்பி ராஜ்குமார் இயக்கத்தில் தினேஷ் மாஸ்டர் யோகி பாபு நடிப்பில் லோக்கல் சரக்கு ஜனவரி 26 முதல். அப்பா இல்ல, என் குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்கா? மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி, அதுவும் 2 நாளைக்கு முன்னாடி இருக்கிற சிசிடிவி புட்டேஜ பத்தி தான் அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காரு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாரு அப்படின்னு கேட்ட உடனே செலிபிரிட்டிஸ்ல இருந்து அவருடைய ஃபேன்ஸ் வரைக்குமே, கிட்டத்தட்ட 15 லட்சம் வரைக்குமே மக்கள் அத்தனை பேருமே திரண்டு வந்து தேமுதிக அலுவலகம் முன்னாடி அவருடைய முகத்தை ஒரு தடையாச்சு பாத்துட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்திருந்தாங்க. அப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருந்த சிசிடிவி புட்டேஜ பத்தி தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த விஜயகாந்த் அவர்களுடைய தொண்டர்கள் அண்ட் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த சிசிடிவி புட்டேஜ பத்தி ஷேர் பண்ணிருக்காங்களாம். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்த சமயத்துல அவருக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி, தான் நடிச்ச படங்கள்ல இருந்து ஒவ்வொரு பாட்டா பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி விஜயகாந்த் அவர்களே தொண்டர்கள் கிட்ட கேட்க, அது அவருக்கு பிளே பண்ணி காட்ட, அது பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷமா விஜயகாந்த் அவர்களுக்கு, அதுவும் தான் நடிச்ச படங்கள்ல இருந்து பாட்டு பிளே பண்ணி அதை பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே தன்னோட கையை அப்படி தாளம் தட்டிக்கிட்டே இருந்தாராம். அந்த அளவுக்கு அவருக்கு சந்தோஷமா இந்த மாதிரிதான் நிகழ்வு நடந்திருந்துச்சு. ஆனா மக்கள் நிறைய பேர் வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இறந்துட்டாரு அப்படின்னும், அவர் கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாரு அப்படின்னு நிறைய வதந்திகள் எல்லாமே பரப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது எல்லாமே பார்க்கும்போது என்னோட மனசுக்கு ரொம்பவே வருத்தம் தந்தது அப்படின்னும், இந்த மாதிரி தயவு செஞ்ச வதந்திகளை நீங்க பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிதான் விஜயகாந்த் அவர்களுடைய மகனான விஜய் பிரபாகரன் மனம் வருந்தி ஷேர் பண்ணிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி நல்லா இருந்த என்னோட அப்பா திடீர்னு தான் எங்களை அறியாம இறந்து போயிட்டாரு. அந்த சோகத்தில இருந்து இப்ப வரைக்குமே என்னால மீண்டு வரவே முடியல அப்படின்னு விஜய் பிரபாகரன் ஷேர் பண்ணிருக்காரு. அது போக விஜயகாந்த் அவர்கள் இறந்த உடனே நிறைய செலிபிரிட்டிஸ் வந்தாங்க, அவரை பார்த்தாங்க. கடைசி ஒரு தடவையா, ஒரே ஒரு தடவை நான் பாத்துட்டு போமாட்டேனா அப்படின்னு சொல்லி தொண்டர்களும் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆனா அவரை கடைசிய ஒரு தடவை பாக்குறதுக்காக வடிவேலு அவர்கள் வரல. வடிவேலுவுக்கு நடிகர் சங்கத்துல இருந்த ரெட் கார்டு வழங்கி அதுக்கப்புறமா 10 வருஷம் எந்த ஒரு சினிமாலையுமே நடிக்க முடியாத லெவலுக்கு அவருடைய மார்க்கெட் இருந்தும், இங்க நிறைய மக்கள் வந்து அவருடைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ பார்த்து பயங்கரமா ரசிச்சிருந்தாங்க. அந்த 10 வருஷத்துல இது வரைக்குமே அந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் வந்து எந்த ஒரு ஆக்டருக்குமே கிடைக்கல இல்லையா. ஆனா அப்படிப்பட்ட மக்களே, இன்னைக்கு வடிவேலு சார் விஜயகாந்த பாக்குறதுக்கு வரலையா, ஏன் கடைசி ஒரு வாட்டி கூட பார்க்க வர மாட்டாரா அப்படின்னு அத்தனை பேருமே மனம் முடிஞ்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ரீசெண்டா விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விழால கூட அந்த சமயத்திலயுமே தன்னுடைய அப்பா இறந்து இத்தனை நாட்கள் ஆகுது அப்படின்றத இப்ப வரைக்குமே ஏத்துக்க முடியாம விஜய் பிரபாகரன் மனம் முடிஞ்சு அழுத வீடியோ பார்க்கவே நம்மளால முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த சமயத்துல வடிவேலு சார் அந்த இடத்துல விசிட் பண்ணி, விஜய் பிரபாகரன் நீ அழாத தம்பி, நம்மளுடைய அப்பா நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இறுதி சடங்குக்கு வராத வடிவேலுவை மறந்து இன்னைக்கு பிரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க மக்கள். அவர் வராதது இப்ப வரைக்குமே ஒரு கெட்ட பேரு மாதிரி தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் கிடையாது, எத்தனையோ பேருக்கு நல்ல நல்ல விஷயங்களை பண்ணிருக்காரு விஜயகாந்த் அவர்கள். அப்படிப்பட்ட என்னோட அப்பா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள் அவர் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய இறப்ப தாங்க முடியாம விஜய் பிரபாகரன் அழுதுகிட்டே இருக்காரு. இன்னைக்கு பட்டிங் ஆக்டருக்கு ஒண்ணுன்னா யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனா அந்த காலத்திலேயே விஜயகாந்த் எத்தனையோ பட்டிங் ஆக்டர்ஸ் ஆன ஷாம், ஸ்ரீகாந்த் அப்படின்னு எல்லாரையுமே, அவங்களுக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேன், இது என்னோட பிரச்சனை அப்படின்னு மாதிரி எல்லாரோட பிரச்சனையுமே தன்னோட பிரச்சனையா ஏத்துக்கிட்டு எல்லாருக்குமே துணை நின்னுருக்காரு விஜயகாந்த். அவரு மாதிரி ஒரு தலைவன் இங்க யாருக்குள்ளயும் இருக்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தலைவனை பார்க்கவுமே முடியாது. கே வினோத்குமார் வழங்கும் எஸ்பி ராஜ்குமார் இயக்கத்தில் தினேஷ் மாஸ்டர் யோகி பாபு நடிப்பில் லோக்கல் சரக்கு ஜனவரி 26 முதல். What the hell is happening here? The prison is under attack. அவனுக்கு என் கண்ணுல பயம் தெரியாத வரைக்கும் தான் என் குழந்தை சேஃப்.